கைஸ் நான் தான் உங்கள் டெக் பிளாக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கெல்லாம் அடிபட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரோ? இங்கே படுத்துறீங்கனால தாங்க முடியலையே. ஓகேங்களா? அதுபோல் தான் ஒருவேளை உங்கள் ஃபோன் கீழே விழுந்துட்டாலோ, இல்லை தண்ணி உள்ள நீங்கள் போட்டாலோ உடச்சிட்டாலோ, இல்லை சப்போஸ் விளையாட சொல்லுவோ, இல்லை பைக்கில் போக சொல்லுவோ, எதனா ஒன்று சம்டைம் எங்கே விழுந்தாலும் ஸோ நம்ம மைண்ட் செட்டில் வர்ற ஒரு நிமிஷம் ஐயோ ஃபோன் உடஞ்சி போச்சு என்ன பண்ணுறது. ஸோ நிறைய யோசிப்போம். சில பேர் வந்து சர்வீஸ் சென்டரை கொடுத்துலாம், சில பேர் வந்து பழைய ஆயிடுச்சுப்பா புதுசு எடுக்கலாம்ப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வரேன். ஸோ புதுசாக வாங்குறவங்களாம் அனுப்பி விட்டுருங்க, அவங்க தள்ளி அவங்ககிட்ட காசு எடுத்து விட்டுருவோம். காசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவோம், சர்வீஸ் சென்டர் கொடுப்போம். சில பேர் யோசிப்பாங்க சர்வீஸ் சென்டரில் கொடுக்கலாமா வேணாவா இவனுக்கு, அதனால் நிறைய பேர் நல்லா சொல்லிப்பாங்க, எப்பா சர்வீஸ் சென்டர் கொடுக்காதப்பா அதில் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தான் தெளிவுபடுத்தணும். ஸோ உண்மையிலே சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்ட்டு, ஸோ என்னென்ன அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நேரம் பேச விரும்பல, முக்க போட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக வீடுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு இப்போது விளக்கத்தை சொல்லலாம். சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருது வந்து நல்லதாக கேட்டதா? ஸோ எல்லா சர்வீஸ் சென்டரும் நான் வந்து கொடுக்காதீங்க. ஏன் நானும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் சர்வீஸ் சென்டரில் கொடுக்காதீங்க, மோஸ்ட்லி மோஸ்ட்லி கொடுக்காதீங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு வழி இல்லை, புது ஃபோன் வாங்குறவங்க காசு இல்லை, ரெடி பண்ணுறவளுக்கு வழியில் ரெடி பண்ணி தான் ஆகணும், இது வச்சு தான் ஓட்டணும்னு ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்றபோது இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது, ஸோ நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பழகப்பட்டவங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ தெரிஞ்ச ஒரு சர்வீஸ் சென்டரு, ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்களா? இல்லை அப்படி யாரும் இல்லைன்னா இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல சர்வீஸ் சென்டர் பக்கம் நீங்கள் போக போகிறீங்க. இதான்ப்பா நான் ஃபஸ்ட்டு. ஸோ போனால் என்னென்னலாம் நம்ம செக் பண்ணிக்கணும், கொடுக்க சொல்லியும் வாங்க சொல்லியும். ஸோ அதை பற்றி சொல்லப்படும். ஃபஸ்ட் ஆஃப் என்ன சொல்லணும்னா கேமரா. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஷோரூமில் போகிறது முன்னாடி ஜஸ்ட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கப்பா. உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஷேர்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் நேச்சர்ஸு இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன்னா சொல்கிறேன் அது கடைசியில், ஓகேங்களா? அது வரைக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அப்புறம் அந்த லைக் அண்ட் ஷேர். ஸோ இது ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க, இது பண்ணாமல் மட்டும் இருக்கே இருக்காதீங்க, ஓகேங்களா? அதனால் தான் நான் என்ன ரொம்ப பேச முடியல, அதனால் தான் நானே எழுதி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்து செஞ்சுவிடுங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேமரா என்னென்னா, ஏன் நான் கேமரா உங்களை வீடியோ ஃபோட்டோ எடுக்க நான் சொல்கிறேன்னா, கேமராவில் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட கேமரா எந்த அளவுக்கு எம்பி எடுத்துருக்கோன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணாங்க. ஒரு வேளை சர்வீஸ் சென்டர் போயிட்டு உங்கள் கேமரா சேஞ்சஸ் ஆனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உள்ளே நடக்கிறது அவங்களும் வெளிப்படையே காமிக்கல. நிறைய ஷோரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பிளேஸாக நிறைய பேர் காட்டுறாங்க, சின்ன சின்ன ஷோரூம்ஸ்லாம் அது மாதிரி வரலை. ஸோ மேபி ஃப்யூச்சர்ஸில் அந்த மாதிரி வரலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஃபஸ்ட்டு கவனிச்சிடலாம். ஸோ உங்கள் கேமரா வாங்க சொல்ல உங்கள் கேமரா செக் பண்ண உங்களால் எடுத்துருக்கானா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணி டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுங்க, உங்களை உங்கள் ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் கேமரா எடுத்துகிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஏன்னா கேமரா மாத்திரம் இருந்தால் இப்போது 8 MB இருக்கிற இடத்துல 12 MB 8 MB இருக்கிற இடத்துல 6 MB கேமரா வச்சா உங்களோட டீட்டெயில்ஸ் காமிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு எடுத்துக்கிங்க மாற்றிருக்கானுங்க பாவினுங்கதோ அப்படியே உங்களால் கண்டுபிடிக்கீங்களா வீடியோ. இதை விட இப்போ இருக்க எல்லா ஃபோன்லேயுமே 180 FPS 30 FPS கொடுத்தாச்சு. ஸோ பிரச்சனையே இல்லை, எடுத்தால் கண்டுபிடிச்சலாம். ஸோ உங்கள் வீடியோ நல்லா கிளாரிட்டி ஆன் பண்ணி 4K இருந்தால் 4K ஆன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸும் இப்போ நீங்கள் எடுக்கிற வீடியோஸ்க்கும் லைட்டாக ஒரு மெட்ஜஸ் பண்ணி பாருங்கள், சின்னதாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா அது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஷேக்கை போவோம். அதாவது இப்படி 4K ஷேக்கை எப்படின்னா ஸ்டக்கை. அதை ஏன் ஸ்டக்கைன்னா அவன் சின்ன எம்பி கேமரா அந்த 4K சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கான ஈக்குவலாக அதை பவர் பண்ணி கொடுத்து சொல்ல ஸ்டக்கை நிற்கும். ஸோ அப்போ உங்கள் ஃபோன் கேமரா அட்டையை போட்டாங்க. ஸோ ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் உங்களோட டிஸ்பிளேஸ், ஓகேங்களா? உங்கள் ஃபோன் அதிகமாக மோஸ்ட்லி சர்வீஸ் சென்டர் போகிறவங்களாம் இந்த டிஸ்பிளே உடையிறது அதுக்கோசம் தான் எல்லோரும் போவீங்க. ஸோ டிஸ்பிளே வாங்குற மாதிரி டிஸ்பிளே அவங்க சொல்லுவாங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரிஜினல் குவாலிட்டி. அதுனாப்பா ஃபஸ்ட் குவாலிட்டி அதுனா ஒரிஜினல் குவாலிட்டி, நீங்கள் ரெண்டும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பிக்சல் வெரிஷன்ஸில் இருக்கும். அது ஒரு 2 பாக்கு ஒரு டிஸ்பிளே, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரிஜினல் டிஸ்பிளே நான் சொல்கிறேன், ஒரிஜினல் டிஸ்பிளே எந்த நம்ம ஃபோனு வாங்குறதும் வர டிஸ்பிளே வேறு யாரும் அந்த டிஸ்பிளே போட்டு தர மாட்டாங்க. ஏன்டா போட்டு தர மாட்டேங்க, அப்போ ஏன் ஒரிஜினல் சொல்லி ஏமாத்துறாங்களே? ஏமாத்தலாம் இல்லை, பிகாஸ் கம்பெனியில் வர சொல்ல அது ஒரு பேட்டர்னாக வரும், அந்த டிஸ்பிளேஸில் ஒரு பேட்டர்னாக வரும். ஸோ அந்த டிஸ்பிளே பேட்டர்னாக யாருக்கும் லீக் பண்ணணும், ஏன்னா லீக் பண்ணணும்னு நினச்சா அது எவன் அது எடுத்து அது மொக்க ஃபோனில் கூட எடுத்து வந்து அந்த ஒரிஜினல் டிஸ்பிளே போடலாம். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்,
ஃபோனுக்கு வர டிஸ்பிளேஸ் வந்து பேட்டர்ன்ஸும் அந்த நம்பர்ஸும் சரி வேறு. ஸோ அது மேனுஃபேக்சர் ஆகிறதோ இல்லை அந்த கம்பெனிஸ் வந்து அது வேறு வேறு டிஸ்பிளேஸ். ஸோ அந்த யாரும் மேய்ச்சி போடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இப்போது டோட்டலாக 18 டிஸ்பிளே இருக்குன்னா 3 டிஸ்பிளேஸ் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி தான் உங்களோட ஒரிஜினல் டிஸ்பிளே, இப்போ வச்சுட்டுருக்க டிஸ்பிளே ஓகேங்களா. தென் நீங்கள் செகண்டாக போவீங்களே இப்போ மாற்றுற டிஸ்பிளே ஒரிஜினல் சொல்லுங்களா, அதுதான் செகண்ட்ரி டிஸ்பிளே. ஸோ தேர்ட் டிஸ்பிளே தான் அந்த 2x4 டிஸ்பிளே. ஸோ செகண்ட் டிஸ்பிளேவும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் வந்து அதுக்கும் ஒரிஜினலுக்கு எதுக்கும் ஜஸ்ட் ஒரு 1% 2% தான் வேரியேஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் ஐயோ வேஸ்ட்டாக பார்ப்போம், நல்லா தான் இருக்கும் எல்லா டிஸ்பிளே, நல்லா தான் நம்ம வச்சுட்டு போதும் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்பிளே லோக்கல் டிஸ்பிளே வாங்கி போட்டாலும் நம்மகிட்ட வாங்கலாம், அப்போ ஒரிஜினல் டிஸ்பிளே வாங்கி. அதுவும் இந்த ஆமுலர் டிஸ்பிளேலாம் ஐயோ 9000 8000 7000 10000 இன்றைக்கி கூட ஒரு நிறைய இடத்துல நான் கேட்டு பார்த்துருக்கேன். சரி சென்டில் 10000 சாம்சங்கோட M50 ஃபோன் வந்தது, அது டிஸ்பிளே உடஞ்சி போயிடுச்சான். அதுக்கு 10000 ரூபாய் டிஸ்பிளே போட, 10000 ரூபாய் ஃபோனை வாங்கிட்டு போடலான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதையும் ரெடி பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றே வந்தேன், டிஸ்பிளே வாங்கிட்ட பேர் அவங்க டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே ஃபுல் பிரைட்னஸ் வைங்க, பிரைட்னஸ் வச்சு நல்லா பஞ்சியாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ் பட்டு நல்லா கிளாரிட்டி வைங்க. அதில் காமிச்சு ஊத்துறோம் டென்ட்டு இல்லை அந்த டிஸ்பிளேனால் லோட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன மெத்தட் தான். ஸோ தேர்ட் வீடியோ, ஸோ சாரி தேர்ட் பாயிண்ட், என்ன முக்கியமான பாயிண்ட், இதே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இல்லைலா இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. நான் தெளிவாக ஒரு சின்ன ஒரு இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன், அந்த இன்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேர்ட் ஒன், உங்கள் ஃபோனில் உள்ளே இருக்க சிப்ஸ், அதை சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட சிப்ஸ், அதாவது ஸ்னாப் ட்ராகனோ இல்லை உள்ளே வேலை செய்கிற கேமராவோட சிப்ஸஸோ இதெல்லாம் கூட திருடப்படலாம். என்னடா திருடப்படலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், பின் அவங்க ஃபோனை பிரித்து மேறாங்க, அது ஜஸ்ட் அதை மாற்றி டூப்ளிகேட் வைக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் அப்போது, இல்லை எனக்கு தெரிய போதான், யாருக்கும் தெரியாது. தெரிய போகிறதெல்லாம் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஐயோ தெரியுதானுங்க இல்லைன்னு. அதுக்கு நம்ம சண்டை போடலன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சர்வீஸ் சென்டர் யூஸை வந்து வெளியிருக்கவங்களும் காட்டக்கூடாது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒன்று. ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், இப்போ உங்கள் ஃபோனோட சிப்ஸ் யாராவது எடுத்துட்டாங்களோ, ஒருவேளை எதுனா வேறு மாதிரி சிப்ஸ் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, நேர்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க சர்வீஸ் சென்டரில், அதே மாதிரி இதன் மூலியமாக எதனா சம்பாதிக்கலாமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நேர்மையாக இருக்கிறவங்கள நீங்கள் நம்பி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இப்பவும் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் சென்டரா நல்லா பண்ணுவார்ப்பா அப்படின்னா தாராளமாக கண்ண மூடி கொடுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், அவங்க பேசுகிறதோ இல்லை அவங்க நடந்துக்கிற விதமோ கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுமோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற போதெல்லாம் அந்த பட்சத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஃபோனில் வேணால் சிப்ஸ் வைக்கலாம், சாஃப்ட்வேர்ஸ் வேணால் இது பண்ணி வைக்கலாம், என்ன வேணும். ஏன்னா உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்ட் கேட்குறாங்களே, ஸ்க்ரீன் டிஸ்பிளே ரெடி பண்ணும் உங்கள் பாஸ்வேர்ட் கேட்பாங்க, ஏன்னா ஸ்க்ரீன் டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆகுது செக் பண்ணுறதுக்கோசம் ஓகேங்களா. அப்போது உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரைவசிஸ், உங்கள் ஃபோட்டோஸோ இதெல்லாம் தான் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோன் சர்வீஸ் சென்டருக்கு போதா ஃபோட்டோஸும் மெமரியோடு இதெல்லாம் வெளியே வந்து வச்சுட்டுருங்க, ப்ளைனாக கொடுங்க அவங்க கையில் ஓகேங்களா. இந்த கூகுள் ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது லாக் போட்டு வச்சுருங்க. இல்லை நம்ம இல்லைனா ஃபோட்டோஸ்லாம் லாக் போட்டு வச்சுருங்க, சின்னதாக ஒரு லாக் மட்டும் போட்டு வச்சுருங்க, அது பிரச்சனை இல்லை. இல்லையா அப்படி இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னா அவங்க ஃபோட்டோஸை எடுத்து வச்சுருங்க. ஏன்னு கேட்டால் சர்வீஸ் சென்டர்ஸை நான் என்னோடய வேறு கொண்டு பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் நம்பவே மாட்டேன் இனிப்போ சர்வீஸ் சென்டர். ஏன்னா என்ன வேணால் பண்ணாங்க, ஒரு ஃபோன் கொடுத்து தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஃபோனை இதே ஒரு பாய்ஸ் கொடுக்குறோம் ஓகே, கேர்ள்ஸ் வந்து சர்வீஸ் சென்டருக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ஸோ பசங்கள்லாம் எல்லா பசங்களும் நான் கேட்ட சொல்ல மாட்டேன், சில பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஃபோனை தற்காலிகமாக சேஃபாக இருக்கா, ப்ரைவசி நம்ம ப்ரைவசி யாராவது பார்த்துருவாங்களா அப்படின்ற பயத்துக்கு சொல்லும் ரொம்ப ஜாக்கிரதையான விஷயந்தான். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் ஓகேங்களா, சர்வீஸ் சென்டரில் கொடுக்கலாமா வேணும்ட்டு நான் இப்போ சொல்ல போகிறேன், அதுக்குன்னு போக மாட்டேன் சொல்கிறேன். நம்பிக்கையாக இருந்தால் நம்பிக்கை நாணயம்ன்ற மாதிரி கடலாக இருக்கல, அவங்கக்கிட்ட தாராளமாக கொடுக்க தப்பு இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் சென்டர் உங்கள் மொபைல் போகாமல் அதுக்கு பார்த்துக்கோங்க, என்னோடய சஜஷன்ஸ் இதுதான். அது ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும் எடுக்கிறோம் எவனாக இருந்தாலும் எடுக்க தான் செய்வான், அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோன் சேஃப்டி வச்சுங்க, ஏன்னா ஃபோன் உங்கள் 10000 ரூபாய் சரியோ 40000 ரூபாய் சரி எல்லாம் காசு தான் நமக்கு, கீழே போட்டு ஓடல அண்ணாவாசி நமக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபோன்ஸை பத்திரம் வச்சுக்கோங்க, சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு அனுப்புறமா தான் நம்பிக்கையான கிட்ட தைரியமாக கொடுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஓகே, இதில் நான் எதனால் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு அதில் என்ன விஷயம் என்ன தெரியுதா, உங்களுக்கு மட்டும் தெரியாமல் வச்சுக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும் சொல்லணும், ஏன்னா அவங்களும் தெரியாமல் மாட்டிக்கூடாதுல்ல. ஸோ நமக்கு ஒரு 4 விஷயம், நம்ம ஒரு 4 பேர் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு தான் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ
லவ் யூ கைஸ் பை பை. மாற்றம் ஒன்றே மாறாது, வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். அப்புறம் லாஸ்ட் ஒரு மினிட், நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட் டைமாக கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் இந்த டோக்கியோ ஒலிம்பில். ஸோ ரொம்ப பாராட்டின விஷயம், நம்ம இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌட் ஆஃப் மாதிரி தான் ஜாவலின் த்ரோவில். ஸோ அந்த வீரர், ஸோ அதுக்கோசம் ஜெய்ஹிந்த். ஸோ பை பை. Keep on doing.